மாலை வணக்கங்கள். தொடங்குவது ஒரு விநாயகர் வாழ்த்தோட நம்ம பாடல ஆரம்பிச்சுக்கலாம். நன்றி. மகாகணபதி ஸ்ரீ மகாகணபதி மனசா ஸ்மராமி, மகாகணபதி மனசா ஸ்மராமி, மகாகணபதி மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி. வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம் மகாதேவசுதம் குரு குஹநுதம், மகாதேவசுதம் குரு குஹநுதம் பிரகாஷம் சாந்தம், மகாதேவசுதம் குரு குஹநுதம் மாரகோடி பிரகாஷம் சாந்தம், மகாகாவிய நாடகாதி பிரியம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம், மகாகாவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம், மகாகணபதிம் மனசா ஸ்மராமி. வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம். அடுத்த பாடலை இயற்றியவர் குன்னக்குடி வைத்தியநாதன். ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதே பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் ஆட சூலமும் ஆட விரிசடை மீதிலோர் கங்கையும் ஆடியாட்டம்
இரிசடை மீதிலோர் கங்கையும் ஏற்றியவர் சிதம்பரம், ராகம் மதுவந்தி தாளமாதி. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், 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 வந்து சோகம் தந்த கந்தனே என் காந்தனே. வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வந்து சோகம் தந்த கந்தனே என் காந்தனே. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. நிலமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நிலமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. நிலமையில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. கோல குமரன் மன கோவில் நிறைந்து விட்டார், கோல குமரன் மன கோவில் நிறைந்து விட்டான், கோல குமரன் மன கோவில் நிறைந்து விட்டான். குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி வைத்தான், குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி வைத்தான். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. இறுதியாக ஒரு சர்வதர்ம பாடல். கோவிந்த போலோ கோபால் போலோ, ராம் ராம் போலோ ஹரிநாம் போலோ. கோவிந்த போலோ கோபால் போலோ, ராம் ராம் போலோ ஹரிநாம் போலோ. புத்தனாம் போலோ, கோவிந்த போலோ கோபால் போலோ, ராம் ராம் போலோ ஹரிநாம் போலோ. ஹே நாம் சாரே ஹே ஜீவன் சாரே, ஹே நாம் சாரே ஹே ஜீவன் சாரே, பரமானந்த கே கொல்தே ஹே துவாரே, பரமானந்த கே கொல்தே.
बोलो राम राम बोलो हरि नाम बोलो अल्लाह मालिक ईशा नानक जोरा महावीर बुद्ध नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम राम बोलो हरि नाम बोलो हे नाम सारे जीवन सहार परमानंद के खोलते द्वार जो नाम साहो वो नाम बोलो प्रेम से बोलो बाब से बोलो प्रेम से बोलो बाब से बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम राम बोलो हरि नाम बोलो। அறிந்ததனை தும் அறிந்திட வளர்மொழி வாழியவே ஏழ் கடல் வைப்பினும் தன் மனம் பீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே தமிழ் பால் ஊட்டிய அன்னையை வணங்கி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்ற பாட்டு குறிப்புலவன் பாரதியை வணங்கி கருத்தாலும் சிரத்தாலும் கரம் கூப்பி வணங்குகிறோம் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து இந்த நிகழ்வின் தொடக்கம் சிறுவாணி வாசகர் மையம் வழங்கும் 2019 ஆண்டிற்கான நாஞ்சல் நாடன் விருது இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திருமதி சுபாஷினி திருமலை அம்மா அவர்களையும் திரு நாஞ்சல் நாடன் ஐயா அவர்களையும் திரு டி பாலசுந்தரம் அவர்களையும் விருது பெறப்போகும் முனைவர் ப சரவணன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகமிகு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும். வாசிப்புலகமும் எழுத்துலகமும் பொதுவாக சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. வாசகருக்கு நல்ல படைப்பு எது என்ற குழப்பமும் நல்ல எழுத்துக்களையும் நல்ல படைப்புகளையும் தேடி தேடி அலைய வேண்டிய சோர்வும் இருக்கிறது. மறுமுனையில் படைப்பாளருக்கு நல்ல பதிப்பகமும் கிடைப்பதில்லை அறிவார்ந்த வாசகர்களும் கிடைப்பதில்லை. இந்த இரு முன்னி சிக்கலை தீர்க்கும் பாலமாக பாலமாக இருப்பதுதான் இந்த சிறுவாணி வாசகர் மையம். திரு நாஞ்சல் நாடன் அவர்கள் மற்றும் திரு ஆடிட்டர் கிருஷ்ணகுமார் அவர்களின் உந்துதலால் 2017 உலக புத்தக தினத்தன்று தொடங்கப்பட்டது இந்த சிறுவாணி வாசகர் மையம். திரு நாஞ்சல் நாடன் திரு வா ஸ்ரீனிவாசன் திருமதி சுபாஷினி திருமலை மற்றும் திரு ரவீந்திரன் ஆகியவரை கொண்ட இந்த ஆலோசனை குழு சிறந்த படைப்பாளிகளின் எந்த இசத்திற்கும் ஆட்படாத படைப்புகளை தேர்ந்தெடுத்து வாசகர்களுக்கு சிறுவாணி வாசகர் மையம் மூலம் வழங்குகிறது. மாதா மாதம் தரமான நூல்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். சிறுவாணி வாசகர் மையத்தின் இந்த சீரிய முயற்சியினால் வாசகர்களுக்கு தரமான படைப்புகளை படித்த அனுபவமும்
திருப்தியும் கிட்டும். அதே நேரத்தில் ஒரு செறிவான வாசகர்களுக்கு தங்கள் படைப்புகள் சென்றடைந்தது என்ற ஆத்ம திருப்தியும் கிடைக்கிறது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், சிறுவாணி வாசகர் மையத்தின் மூலம் அறிமுக கிடைக்க பெற்ற படைப்பாளர்களின் படைப்புகளால் ஈர்க்கப்பட்ட வாசிப்பாளர்கள் படைப்பாளரின் மற்ற படைப்புகளையும் நாடி வாசிக்கிறார்கள். இரண்டு முனைகளையும் இணைத்து ஆற்றல் தரும் பாலமாய் அடித்தளம் அமைத்து கொடுக்கும் பணியினை திருமதி சுபாஷினி திருமலை அவர்கள் தலைவராகவும், திரு ஜி ஆர் பிரகாஷ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் அமைதியாகவும் ஆத்மார்த்தமாகவும் அர்ப்பணிப்போடவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறுவாணி வாசகர் மையத்தில் இதுவரை இணையாதவர்கள் இணைய தரமான படைப்புகளை பெறுக. நிகழ்வின் முதலில் ரசிகமணி டி கேசி, நாஞ்சல் நாடன் படைப்புகளுடன் ஒரு பயணம் போன்ற படைப்புகளை படைத்தவர், காந்தியவாதியும் சுதந்திர போராட்ட தியாகியுமான திருமலை அவர்களின் புதல்வி என்ற கூடுதல் பெருமையையும் கொண்டவர், சிறுவாணி வாசகர் மையத்தினை தன்னுடைய அன்பாலும் பண்பாலும் தலைவராக இருந்து திறம்பட வழி நடத்தி வரும் திருமதி சுபாஷினி திருமலை அம்மாவை வரவேற்புரை நல்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பௌர்ணமி மாலை வேளை அனைவருக்கும் வணக்கம். இம்மாலை வேளையை இன்னிசையால் நிரப்பிய வனிதாஸ்ரீ வித்யாஸ்ரீ இருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு வாரிசு உருவாகிறது. ஆம், சிஜிஎஸ் மணியன் சாரின் ஒரு வாசு உருவாகி கொண்டிருக்கிறது. அழகான தமிழில் பாரதியின் கொஞ்ச தமிழோடு வீரத்தமிழோடு எங்களோட சிறுவாணி வாசகர் மையத்தை மிகவும் திறம்பட அழகாக ஒருங்கிணைத்து செல்லும் தொகுப்பாளினி சகானா அவர்களையும் அன்பாகவும் ஆசையாகவும் வரவேற்கிறேன். மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என இரு இள வாரிசுகள் இங்கே நம் மையத்திற்கு நம்முடன் இணைந்து செயல்பட போகிறார்கள் என்பதை நினைக்கும் போது நிச்சயமாக இதயம் சந்தோஷப்படத்தானே செய்யும். எழுத்தும் செயலும் வேறல்ல என்று நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவருடைய வழிகாட்டுதலோடு இம்மையம் தொடங்கியது. நிச்சயமாக அவர் நாஞ்சல் நாடன் சார் அவர்கள் தான். அவர்களை நான் உங்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்த தேவையில்லை. அத்தகைய பெருந்தகையை அன்போடும் பணிவோடும் வணக்கத்தோடும் இவ்விருது விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு, தலைமையேற்று சிறப்புல செய்யுமாறு அன்போடு வரவேற்கேன். வருக வருக. வாசிப்பை நேசிப்பின் அமைப்பிலும் பல அமைப்புகளின் தலைவராகவும் அமர்ந்திருக்கும் திரு சுப்பிரமணியம் சார் அவர்களையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். அவர்கள் பேராசிரியர் அவர்கள் முனைவர் பா சரவணனை வாழ்த்தி நெஞ்சார வாழ்த்துமாறு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா பாலசுந்தரம் ஐயா அவர்கள், நான் பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. என் கோயம்புத்தூருக்கு உங்கள் மக்கள் அனைவருக்கும் அவரை அறிந்தவர்கள் ஆவார்கள். அத்தனை புத்தக சேமிப்பு அவர்களிடம் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம் ஐயா அவர்களே சந்தேகம் என்றால் அவர்களிடம் தான் கேட்டுக்கொள்வார்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தகைய பெருந்தகையை இவ்விழாவிற்கு விருது வழங்கி சிறப்புற செய்யுமாறு வருக வருக என்று வரவேற்கிறேன். விருதை பெற்று நம்மை சிறப்பு செய்யுமாறு தமிழியல் ஆய்வாளர் திரு சரவணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இயற்கையை நோக்கி செல்லும் கோயம்புத்தூரை நடத்தி செல்லும் ரவீந்திரன் சாரையும் அவர்கள் துணைவியாரையும் சித்ரா ரவீந்திரனையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் சிஜிஎஸ் மணியன் குடும்பத்தையும், ஆசிரிய பெருந்தைக்கு அன்பு ஆசிரியை என்று பெயர் வாங்கிய முத்தரசி மேடத்தையும், எழுத்தாளர் லாசாராவின் மகன் ஹோசூரில் இருந்து வந்திருக்கிறார் நம் விழாக்காக, அவரையும் உடன் சத்தியப்பிரியன் எழுத்தாரையும் அழைத்து வந்திருக்கிறார், அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முத்தரசி மேடத்தோடு தாய் ட்ரஸ்ட் நடத்தி கொண்டு வருகிறார்கள் சென்னையில் அரவிந்த் என்பவர். அவர் நம் விழாக்காக முன்னமே ஒரு நாள் முன்னதாகவே வந்திருந்து இங்கு நம்மை சிறப்பு செய்ய சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடும் பண்போடும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மூத்தவர் விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயாவையும் பணிவோடு அன்போடும் வரவேற்கிறேன். வருக வருக. அனைவரும் இருந்து இவ்விழாவினை சிறப்புற நடத்தி கொடுக்குமாறு மிகவும் பண்போடும் ஆசையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன்.
திருநெல்வேலி இருந்து வந்திருக்கிறார்கள். சண்முகமும் அவர்கள் துணைவியாரும் அவர்கள் இருந்து இந்த விழாவுக்கு நான் கலந்து கொண்டு அப்புறம்தான் திருநெல்வேலி போவேன் என்று பிடிவாதமாக நமக்காக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வருக வருக என்று அது மட்டும் இல்லாது நம் சிறுவாணிவாசர்கள் மையர் நண்பர்கள் அனைவரையும் ஏனையவரும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். சரவணனுக்கு விருது கொடுக்க போகிறோம்னு நான் புத்தக கண்காட்சி சென்னை புத்தக கண்காட்சியில் போய் ஒவ்வொரு பதிப்பாளர்கிட்டம் சொல்லும்போது அவர்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டார்கள். ஒரு இலக்கிய ஆய்வாளருக்கு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, எப்படி தேர்வு செய்தீர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். சென்னை புத்தக கண்காட்சியிலே ஒரே பரபரப்பு. சரவணன் அவர்களுக்கு விருது கொடுக்க போகிறார்களா, நாஞ்சி நாடன் விருதாம்னு. அதனால் ஒரு நாலு நாள் நிஜமாகவே நல்ல பரபரப்பு, சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தில் நான் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். வணக்கம். அடுத்ததாக சிறுவாணி வாசகம் மைய ஆலோசகர், ராக் அமைப்பின் செயலாளர், கோவையில் எந்த நற்காரியம் நடந்தாலும் அதை முன்னின்று நடத்துபவர், இளைஞர் சமூகத்திற்கு ஒரு பெரிய உந்துகோலாகவும் வழிகாட்டியாகவும் திகழும் திரு ரவீந்திரன் அவர்களை நாஞ்சில் நாடன் விருது பற்றிய அறிமுக உரை வழங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த நாஞ்சில் நாடன் விருது 2வது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒவ்வொரு வருடமும் பல விருதுகள் இங்கே அளிக்கப்படுகின்றன. நாங்களும் வந்து நாஞ்சில் நாடன் விருது என்ற ஒரு விருதை இங்கே நிறுவ வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே ஆசைப்பட்டு இந்த விருதை இங்கே முதன் முதலாக சென்ற வருடத்திலிருந்து தொடங்கி வைத்தோம். இது எழுத்தாளருக்கு மட்டுமல்ல, கோவையில் எந்த நல்ல செயல்களையும் செய்தாலும் சமூகமானாலும் சரி, கலையானாலும் சரி, தென் எழுத்துப்பணியானாலும் சரி, இப்படி பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்தவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் இந்த விருது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விருது ஆரம்பித்தவுடன் முதலாக யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்த போது எங்களுக்கு மனதில் பட்டது திரு ஓவியர் ஜீவா அவர்கள்தான். ஏனென்றால் அன்சங் ஹீரோஸ் என்று சொல்வார்கள். இதே ஓவியர் ஜீவா அவர்கள் அங்கு சென்னையில் இருந்திருந்தாலோ இல்லை வேறு எங்கிருந்திருந்தாலும் மிகப்பெரிய புகழ் பெற்றிருந்திருப்பார். அவருடைய திறமை கொடுத்துக்கொள்ளிட்ட விளக்காக போய்விட்டது என்ற வருத்தம் எங்கள் அனைவருக்குமே உண்டு. ஸோ இது போன்ற திறமைசாலிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திடம் தான் ஆரம்பிக்கப்பட்டதால் முதன் முதலாக இந்த விருதை அவருக்கு கொடுத்தோம். இந்த விருதை அவருக்கு பெற்ற பின்னர் அவரை பற்றிய பல செய்திகள் வெளியே வந்தன. பின்னர் அவருக்கு வந்து ஒரு நல்ல மரியாதையும் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதால் அது வந்து மிகவும் அதே போலவே சென்னையிலும் சரி இந்தியா முழுவதும் சரி பல்வேறு அமைப்புகளிடையே அவர் வந்து அவருடைய பெயர் வந்து பேசப்பட்டது. அதே போல் திரு சரவணன் அவர்களை இங்கே நமக்கு அடையாளம் கண்டு இங்கே அழைத்து வந்தவர் திரு நாஞ்சில் நாடன் அவர்கள்தான். நான் கூட இதற்கு முன்னால் சரவணன் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் இது போன்ற இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து வருகிறார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. ஒரு அரசு பள்ளியின் ஆசிரியராக இருந்து கொண்டு செயற்கரிய சாதனைகளை செய்து வருகிறார். திரு பாலசுந்தரம் ஐயா அவர்கள் கூட சொன்னார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அவருடைய பணிகளை பற்றி கேள்விப்பட்டு. அவர் பதிப்பித்த புத்தகங்களின் வரிசைகள் மலைக்கு வைக்கின்றன. ஸோ இது போன்ற திறமைசாலிகளை தொடர்ந்து நமது சிறுவாணி வாசகர் மையம் அடையாளம் கண்டு வெளிக்கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சிறுவாணி வாசகர் மையத்தின் வாசகர்கள் எண்ணிக்கையும் அந்த காலத்தில் வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, மிகவும் சிறப்பாக நடைத்து வந்தது. அதற்கு பின்னர் கோவையிலிருந்து இந்த வாசகர் மையம் 300 அன்பர்களுக்கு மேல் இதில் சேர்ந்து மாதம் மாதம் புத்தகங்களை பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இது 500 மெம்பர்களாக ஆக்குவதற்கான முயற்சியில் திரு பிரகாஷ் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என்றும் சிறுவாணி வாசகர் மையத்துக்கு எங்களுடைய உதவிகளும் நட்பும் என்றும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரத்தின சுருக்கமாக விருது அறிமுகம் செய்த உங்களுக்கு நன்றிகள் பல பல ஐயா. அடுத்து அருமையான தமிழுக்கும்
குரல் வளத்திற்கும் சொந்தக்காரரான திரு மணியன் சிஜிஎஸ் அவர்கள், விருது பெறப்போகும் முனைவர் ப. சரவணன் ஐயா அவர்களை பற்றிய பாராட்டு பத்திரத்தினை உங்கள் முன்னால் இப்பொழுது வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் விருதாளர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மேல்மலையனூர் கிராமத்தை சார்ந்த 45 வயது இளைஞர் முனைவர் திரு ப. சரவணன். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய பண்பாட்டில் முதுகலை பட்டமும், தமிழகத்தின் சமயக்கண்டரங்கள் 19ஆம் நூற்றாண்டு அருப்பா மறுப்பா போர் என்ற தலைப்பில் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும், சென்னை பல்கலைக்கழகத்தில் வள்ளலாரின் சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றவர் முனைவர் ப. சரவணன். இது தவிர நாட்டுப்புற இலக்கியத்தில் பட்டறிவும் பட்டய அறிவும் பெற்றவர். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் எனும் பெருமை மிகு ஆசிரியர் பணியை முதுமலை தமிழ் ஆசிரியராக சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இவர் வெளியிட்ட நூல்கள் 1000 பக்கங்கள் கொண்ட உவேசாவின் என் சரித்திரம், சீவைதாவின் பதிப்புரைகளின் தொகுப்பு தாமோதரம், 5 பகுதிகள் 1864 பக்கங்கள் கொண்ட உவேசாவின் கட்டுரைகள், 1200 பக்கங்களில் சாமிநாதம் எனும் தலைப்பில் உவேசா முன்னுரைகளின் தொகுப்பு, தமிழ் விடுத்துவது நவீன நோக்கில் வள்ளலார், 1190 பக்கங்கள் கொண்ட அருப்பா மறுப்பா கண்டன திரட்டு, வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம், 6 தொகுதிகள் கொண்ட இதுவரை வெளிவராத மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் ஆய்வு கட்டுரைகள் உள்ளிட்ட அறிவார்ந்த 24 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இவர்தம் ஆய்வுரைகள் ஓலைச்சுவடியும் குறுந்தகடும், வாழ்வியல் சிந்தனைகள், தத்துவங்களின் அரசியல், வீணை அதன் பெயர் தனம், தம்பி நான் ஏது செய்வேனடா போன்ற 8க்கும் மேற்பட்ட நூல்களை திறனாய்வு செய்து ஆய்வுரை எழுதியிருக்கிறார். இவர்தம் ஆய்வு கட்டுரைகள் ஐயருக்கு எதிரான அபவாதம், சிலப்பதிகாரமும் புதுப்பஞ்சாங்கமும், வள்ளலாரின் மொழி கோட்பாடு, திருவருப்பா பதிப்புகள், பூர்வஞான சிதம்பரமும் உத்தரஞான சிதம்பரமும், வள்ளலாரும் பாரதியும் போன்ற 18க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இவர் ஆற்றிய மாநாட்டு உரைகள் தமிழாய்வு அறிஞர்கள் பார்வையும் பங்களிப்பும், ஆற்றுப்படையில் பாணனின் விழைவும் புரவலரின் பரிவும், தொகுப்பியல் நோக்கில் கலித்தொகை, கீழ்கணக்கு நூல்களும் நிலையாமை கோட்பாடும், வள்ளலாரின் பொருளாதார சிந்தனைகள், நாலடியார் கதை காலம் கருத்து, மயிலை சீனியும் வரலாற்று ஆய்வும் போன்ற பல்வேறு கருத்தாழமிக்க ஆய்வுரைகளை பன்னாட்டு கருத்தரங்களில் பதிவு செய்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் மயிலை சீனி வெங்கடசாமி வாழ்வும் பணியும் குறித்து அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளார். இவர் பெற்ற விருதுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலையில் முதன்மைக்காக 5ஆம் ஜார்ஜ் நினைவு பரிசு, அருப்பா மறுப்பா நூலுக்கான சிறந்த நூலுக்கான திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது. இவர்தம் மொழியியல் பணிக்காக பழனி வாழிய உலகநாள் உலக நற்பணி மன்றம் சார்பாக தமிழ் பாரதி விருது, மன்னிக்கவும் தமிழ் பரிதி விருது, இளம் படைப்பாளருக்கான சுந்தர ராமசாமி விருது, மொழி ஆய்வியல் படைப்பியல் பங்களிப்பிற்கான சென்னை கம்பன் கழகத்தின் சார்பாக தமிழ் நிதி விருது, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் நினைவு பரிசு போன்ற விருதுகள் நம் விழா நாயகரை அலங்கரித்திருக்கின்றன. ஓலைச்சுவடிகளை நாடி தேடி ஓடி உழைத்த உவேசாவின் என் சரித்திரம் பதிப்பித்தமைக்காகவும், சாமிநாதம் தரிசிக்க தந்தமைக்காகவும், ஆய்வு பணிகள் அறப்பணிகள் ஆய்வுரைகள் ஆய்வு கட்டுரைகள் திறனாய்வுகள் போன்ற பல்வேறு பங்களிப்புகளை ஆழமாகவும் அழுத்தமாகவும் அறிவாகவும் செறிவாகவும் வழங்கியமைக்காகவும் முனைவர் ப. சரவணன் அவர்களுக்கு நாஞ்சில் நாடன் விருதும் 50,000 ரூபாய் பொற்கிழியும் வழங்கி கௌரவிப்பதில் சிறுவாணி வாசகர் மையம் பெருமை கொள்கிறது. திருமதி தி. சுபாஷினி தலைவர், திரு ஜி. ஆர். பிரகாஷ் ஒருங்கிணைப்பாளர், சிறுவாணி வாசகர் மையம். நன்றி ஐயா. இப்பொழுது திரு டி. பாலசுந்தரம் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு திரு ரவீந்திரன் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம்.
நன்றி ஐயா.